ஹாய், வெல்கம் டு பெட்டி ரிவ்யூ. பெட்டி விழாவில் இது பெட்டி ரிவ்யூ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்பா, மூணு நாள் முன்னாடி தான் சூரிய போன்ற படம் வந்தது. அந்த படத்தை பார்த்துட்டு எந்த ரிவ்யூவும் பண்ணலை. ஆனால் நயன்தாரா அக்கா படம் மூக்கு தமிழ் வந்தோடனே நீ வந்துட்டேன் அப்படி கேட்காதீங்க. எஸ் ஆமாம், நீங்கள் கேட்டாலும் நான் வருவோம் தான். ஏன்னா அஜித் படம், விஜய் படம், சூர்யா படம்லாம் ஓடிட்டுலேயே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாரும். நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அக்கா நயன்தாரா படம் வரும்போது எந்த பிரச்சனையும் பண்ணாமல் படம் ரிலீஸ் ஆகி பக்காவாக எல்லோரும் வீட்டு தேட்டர்லேயும் ஓடிட்டுருக்கு. தெரியாமல் தான் கேட்குறேன், எங்கள் நயன்தாரா அக்கானாலும் பெரிய சொம்பையா? எந்த விதத்தில் எங்கள் அக்கா குறைஞ்சிட்டாங்க? யாருமே பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறீங்க. தேட்டர் ரிலீஸ் பண்ணால் என்ன தப்பு? இப்போ எதுக்கு வீட்டில் ரிலீஸ் பண்ண விட்டீங்க? ஓடிட்டு ரிலீஸ் பண்ண விட்டீங்க? எல்லோரும் வீட்டில் உட்காந்து ஜாலியாக படம் பார்த்துட்டு இருக்குது அப்படிலாம் கேட்பேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு நல்ல படம், ஒரு நல்ல நடிகை நடித்து வர்ற படம், எல்லோரும் வீட்லேயும் நல்ல நாள் அதுமாக வரும்போது சந்தோஷமாக கை தட்டி பார்த்து சிரிக்கிறதுல என்னையா தப்பு வந்து போச்சு? முதல்லலாம் படம் ரிவ்யூ பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு மூணு காரணம் இருக்கும். ரிவ்யூ பண்ணுறது அடுத்த விஷயம், ரிவ்யூ பார்க்குறோன்னா அது ஒரு மூணு காரணம் இருக்கும். இந்த படம் பார்க்குற அளவுக்கு, இந்த படத்தை பார்க்குற அளவுக்கு பணம் வேஸ்ட் பண்ணலாமா? இந்த படத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணலாமா? ஐயோ, இந்த படத்தை பார்த்துட்டமே அப்படின்னு நிம்மதி கெட்டு போயிடுமா? இதெல்லாம் சேஃபாக இருக்கா நம்ம பணம் பார்க்க போகிறதுக்குன்னா ரிவ்யூ பார்ப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா ஓடிடியில் முதலே நம்ம பணத்தை கட்டி பணத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அடுத்த கட்டமாக இந்த டைமும் நிம்மதியும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். எஸ், இது ரிவ்யூ கிடையாது. நான் படத்தை பார்த்தேன் இல்லையா, அந்த படத்தை பற்றின சில நல்ல விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். வெல்கம் டு பெட்டி ரிவ்யூ. ஒரு மிடில் கிளாஸில் பிறந்த மூத்த பையன், அவனுக்கு கீழே மூணு தங்கச்சி, ஒரு வயசான அம்மா, இவங்களை வச்சு எந்த அளவுக்கு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை குலதெய்வம் காப்பாற்றுது அப்படிங்கிறது தான் ஆன்லைன் கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்க முடியாது. நிறைய மெசேஜ் இருக்குது, நிறைய கான்செப்ட் இருக்குது. முக்கியமாக கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு குலதெய்வம் எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் இப்போ நம்ம கடவுள் எங்கே கேட்டுட்டு இருக்கோம், ஏன் கடவுள் எங்கேயும் வர மாட்டேங்கிறாரு, அப்புறம் கடவுள் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துகிற நிறைய கும்பல்கள்லாம் எப்படி ஆர்ஜி பாலாஜி கலாய்ச்சிருக்கிறாரு அப்படின்ற நிறைய சோசியல் மெசேஜ் படத்தில் நிறைய கொட்டி கிடக்குது. இந்த மாதிரி படம் ஆர்ஜி பாலாஜியை மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தையே இன்னொரு படம் எடுத்து எல்லா படத்தையும் கலாய்க்கிற மாதிரி நம்ம மிர்ச்சி சிவா நடித்த படம், தமிழ் படம், தமிழ் படம் டூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரியாலிட்டியில் என்னெல்லாம் நடக்குது, அதையெல்லாம் எப்படி கலாய்க்கலாம், அதாவது சோசியல் மெசேஜோடு எப்படி கலாய்க்கலாம், கருத்து கந்தசாமி நம்ம விவேகண்ணா எப்படி கருத்தோட காமெடி பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி தான் ஆர்ஜே பாலாஜி அவரும் ரொம்ப சோசியல் தாட்டோட ரொம்ப ஒரு கருத்து சொல்கிற மாதிரி, அதே நேரத்தில் அந்த கருத்து நமக்கு திகட்டாத மாதிரியும் காமெடியாக சொல்லியிருக்கிறது. அதுவும் கடவுளை வச்சு காமெடி பண்ணியிருக்கிறதுலாம் வேற லெவல். அப்படியே ஹைஃபை பாலாஜி சாருக்கு. இது பாலாஜி சார் தான் பண்ணாரா அப்படின்னு கிடையாது, பாலாஜி கூட சேர்ந்து இன்னொரு டைரக்டரும், ரெண்டு டைரக்டரும் சேர்ந்து வேற லெவலில் சிக்ஸும் போதுமா அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சூப்பர் ஆசம் படம். ஸோ இந்த படத்தை பற்றினா கதையை நான் ரிவீல் பண்ண விரும்பலை பெருசாக. ஏன்னா படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாம் வீட்டில் உட்காந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், அதனால் கதையை நான் சொல்ல மாட்டேன். திருப்பதிக்கு நம்ம நினைக்கிறப்பெல்லாம் போக முடியாது ராசா. திருப்பதி இருக்கிற பாலாஜி எப்போ நம்ம அவரை பார்க்கணும்னு அவரு நினைக்கிறாரோ அப்போ தான் நம்ம திருப்பதிக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது இல்லை, அந்த மித்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மதம் மாறுறாங்கல்ல, இந்த மதம் மாறுறதுன்ற விஷயம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல நிறைய ஆசிரமங்கள் இருக்குது, அந்த ஆசிரமத்தில் எப்படி சீடர்களை சேர்க்குறாங்க, அந்த ஆசிரமத்துக்கு அந்த சாமியாருக்கு பணம் எங்கேருந்து வருது, எப்படி வருது, எதனால் அவங்க அவ்வளோ சொத்து சேர்க்குறாங்க, அந்த சொத்துலாம் என்னவா ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் பாலாஜி சொல்லியிருக்கிறாரு. சுருக்கமாக சொல்ல போனால் கடவுளோட பெயர் சொல்லி பல கலைபரங்கள் நடக்குது, அதை காமெடியாக சொல்லியிருக்கிற படம் தான் மூக்குத்தி அம்மன். இதுக்கு மேலேயும் சொன்னால் கதையை நான் ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ வேறு டாபிக்கு போயிடலாம். படத்தில் டெக்னிக்கல் ஒர்க்லாம் செம்மையாக இருக்குது. பழைய படங்களில் வேப்பமரம் மேரோடு இப்படின்னு ஆறுறது, அஞ்சுத்தலை நாங்கள் படம் எடுத்து ஆடுற மாதிரி சீன்ஸ்லாம் வைக்காமல் இந்த படத்தில் கிராஃபிக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு கிராஃபிக்ஸ் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பாடல்கள் மியூசிக்லாம் சொல்லவேத்தலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கேயோ எப்போவோ இந்த ரேடியோ புனல் ரேடியோ இருக்கும் இல்லையா, அதில் கேட்ட எல்லார் ஈஸ்வரியோடைய அந்த சாங், அந்த வாய்ஸ் நம்ம வீட்டு உள்ள கேட்கும்போது, அதுவும் இந்த தீபாவளி அன்னைக்கு கேட்கும்போதெல்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இல்லை. படம் பேர் போட்டதுலேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே காமெடி சீன்ஸ் தான். அங்கங்கே சென்டிமெண்ட் வந்தாலும் அந்த சென்டிமெண்ட்டும் காமெடியாக மாறுது. ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற ட்ராஜடி எல்லாமே, அதை சாமி பேரை சொல்லி நடக்கிற ட்ராஜடி எல்லாத்தையுமே காமெடியாக மாற்றி அதை ஒரு
ஒரு நல்ல மெசேஜ் நம்ம மட்டும் கன்வே பண்ணுற விதெல்லாம் சூப்பராக இருக்குது படத்தில். ஒரு மிடில் கிளாஸில் ஒரு குலதெய்வம் வந்து உட்காந்துட்டு, நான் தான் ஒரு குலதெய்வம், நீங்கள் நம்பணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் எதாவது கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அஞ்சு பேர் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படியே எனக்கு அது வேணும், இது வேணும், கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படிலாம் சொல்லும்போது நம்மளை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது அது. அது சரி, இவ்வளோ பெரிய ஒரு காமெடி படத்துக்கு எங்கள் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஏன் நடிக்கணும், இல்லை திறமையை அவங்க எவ்வளோ பெரிய ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த காமெடி படத்தில் போய்ட்டு அவங்க நடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தில் நயன்தாரா அவர்கள் நடிச்சதுனால மட்டும்தான் இந்த படம் செம ஹிட்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, படம் எடுத்தது, டைரக்ஷன், அதில் ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நயன்தாரா ஏன் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னா, நயன்தாரா வச்சு இந்த சோஷியல் மெசேஜ் சொன்னால் நிறைய பேரில் போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு காரணம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நயன்தாராவுக்கும் நடிக்கிறது ஸ்கோப் நிறையா இருந்தாலுமே கூட இந்த மாதிரி கதையெல்லாம் சூஸ் பண்ணுறது எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு பொம்பளை விஜய் சேதுபதியாகவே மாறிக்கிட்டு வராங்க அவங்க, கிட்டத்தட்ட மாறிட்டாங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். நயன்தாரா மட்டும்தான் அப்படி நடிச்சிருக்காங்கன்னா இல்லைங்க, படத்தில் நடிக்கிற எல்லாருமே அந்த சாமியார் வேஷம் போடுறவர், மனோபாலா, ஊர்வசின்னு பிச்சு உதறி இருக்கிறாங்க. குறிப்பாக ஆர்ஜே பாலாஜி, யோ உனக்கு பேச தெரியுது, நடிக்க தெரியுது, ஐபிஎல்ல உட்காந்து காமெடி பண்ண தெரியுது, யாரையா நீ, எங்கேயா இருந்த இத்தனை நாளா அப்படின்னு பார்த்து கேட்க தோணுது. சத்தியமா வேற லெவல் பாலாஜி சார். அது சரி, படத்துல நெகட்டிவ் ஒரு விஷயமே கிடையாது, ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கேட்டீங்கன்னா இருக்குங்க, அதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் நெகட்டிவை விட பாசிட்டிவ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப நல்ல விஷயம். இந்த நல்ல நாள் அதுவுமா வெறும் 400 ரூபீஸ் தான் கிடைக்கிறேன், ஹாட்ஸ்டார் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் உட்காந்து சூப்பராக பாருங்க. இப்போ நான் ஏன் ஹாட்ஸ்டாருக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ காப்பிரைட்டில் வருமோ உங்கள் பேரை யூஸ் பண்ணா, சரி வந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்களை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தருமாறு மிகவும் தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல படம்ன்றதை விட காமெடி கலந்த நல்ல படம் அப்படிங்கிறது தான், பழைய போஸ்டர்லாம் பார்ப்பீங்களே இது ஒரு ஜனரஞ்சகமான படம், அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான படம் தான் இது. காமெடி, பாட்டு, ஃபைட்டு எல்லாமே அடிச்சு தூள் அப்படின்ற மாதிரி தான் படம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி நிறைய நல்ல படங்களை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எடுத்து மாதிரி மிகவும் தாழ்வுடன் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளோதாங்க, ரிவ்யூ கிடையாது, நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் ஹாட்ஸ்டார் ரீசார்ஜ் பண்ணி பார்க்க வேண்டியதோ பார்க்கக்கூடாததோ அது உங்களின் விருப்பம். படம் சூப்பராக இருக்குது, பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வெட்டி விழாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.